வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சரியான அளவு வாழைப்பழம், திராட்சை பழம், ஆரஞ்சு பழத்தை உட்கொண்டால் உடல் சுறுசுறுப்பாகும். உங்கள் உடலை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9695-65. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், பொதுவாகவே இல்லம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு அமைதி பூங்காவா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க சார். ஆனா சொல்றதோடு சரி, எனக்கு பிராக்டிக்கலா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு பிரச்சனை மண்டை உடையுது சார். ஒன்னு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்ல அப்பா அம்மாக்கும் பிள்ளைங்களுக்கும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்களேன்னு சண்டை, இல்ல ரெண்டு பிள்ளைங்க இருந்தா அந்த ரெண்டு பேரும் முட்டி மோதிக்கிறாங்க சார், இப்படி ரணகலமா இருக்கு சார். இதெல்லாம் நீங்க உண்மையாவே எங்க வீடு நிம்மதி பூங்காவா இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நாங்க என்ன பண்ணணும், உங்க ஸ்டைல்ல எளிமையான பரிகாரம். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம், அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து பல்வேறு எண்ணங்கள் இருக்கத்தானே செய்யும். அந்த அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், பெரிய சண்டைகள் இல்லை குடும்பங்களில். இருந்தாலும் ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி நிலவணும்னா என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை இதற்கு ஒரு அற்புதமான தினம்மா, எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய நாள். அந்த நேரம் அந்த நாளில் மாலை ஒரு 6 மணிக்கு மேலே கிராம்பு இருக்கு பார்த்தீங்களா, கிராம்பு ஒரு 6 கிராம்பு எடுத்துக்கலாம், ஒரு 9 ஏலக்காய் எடுத்துக்கொண்டு கெட்டி கற்பூரம் இருக்கு பாருங்க, அந்த கெட்டி கற்பூரம் ஒரு 3 கற்பூரம் எடுத்து அந்த கற்பூரத்தை எரிய வைத்து அதில் இந்த 6 கிராம்பு 9 ஏலக்காய் இதை போட்டு நல்லா எரிய விடணுமா. இது எரிந்த பிறகு அந்த எரிகிற போது அந்த தூபம் தீபம் இருக்கு பாருங்க, அந்த கற்பூர தீபம் மாதிரி அந்த தீபத்தை வீடு முழுக்க காட்டணும். காட்டிய பிறகு அது ஒவ்வொரு அறையிலையுமே காட்டணும். வீடு முழுக்க இது ஒரு சந்தோஷ அலைகளை கொண்டு வரும். அதற்கு பிறகு இதை வந்து அந்த சாம்பலை தண்ணியில் கலந்து வீட்டு வாசலில் தெளிச்சிடணும். இது மிக முக்கியமானது. அதை வீட்டு வாசலில் தெளித்த பிறகு இதை தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமைகளை பண்ணி வாருங்கள். நல்ல மன அமைதி, குடும்பத்தில் நிம்மதி உண்டாவதை கண்ணால் காணலாம். நீங்கள் மிகப்பெரிய மலை போல வரக்கூடிய பிரச்சனையை ரொம்ப எளிமையா கிராம்பு ஏலக்காவை வச்சு அதெல்லாம் தூள் தூள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா. இதான் சார் உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய ஸ்டைல் அப்படின்னே சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம், நேரடிப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? கும்பகோணம் பக்கம் பேசுறோம் மேடம். ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணுமா. ஓகே, அவருடைய பெயர் அம்மா? சரவணன். சரவணராஜ். அம்மா டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. திருவாசர நட்சத்திரம். அம்மா 26/5/1982. 26/5/82 கரெக்ட்டுங்களா? ஆமா மேம். ஓகே, பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 1 இரவு 1:05. 1:05 இரவு, அதாவது ஏஎம். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. 1:56. ராசி வந்து மிதுன ராசி, திருவாதிர நட்சத்திரம். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், லக்னம் தெரியுங்களா? லக்னம் வந்து கும்ப லக்னம். கும்ப லக்னம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகன் சரவணனுக்காக? பையனுக்கு தொழில் அமையணும் மேடம். ஓகே, திருமணம் தடையா இருக்கு. ஒளிமயமான சூப்பரான எதிர்காலம் சரவணன் தம்பிக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. சேர்ப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. உங்க அன்பு மகன் என்ன படிச்சிருக்கிறாருமா? இதுல எதற்காக இந்த கேள்வி கேட்கிறேன்னா, இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, கல்வி தடை, இவர் வாழ்க்கையிலேயே முன்னேறலைனா அதுக்கு பெரிய தடையாக கல்வி தடை காட்டுகிறது. புதன் அப்படிங்கிற கிரகம் கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம், வக்கரமாக இருக்கிறது. வாழ்க்கையில வந்து இந்த உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகணும்னு பாத்தீங்கன்னா, கல்வி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து விடுகிறது. எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் வாழ்க்கையில விளக்குதுமா, அதுதான் மிக முக்கியம். உங்கள் அன்பு மகனுக்கு இருக்கக்கூடிய கல்வி தடை தான் அவர் முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாக இருக்கு. அவருக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு கல்வி விஷயத்தை இன்னும் ஒரு ஈடுபாட்டை வளர்க்கலாம். அவருக்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸாக அவர் பண்ணலாம்.
அது வேற ஒரு நல்ல வேலையை அவனுக்கு அமைத்து தரும். இது ஒரு புறம். நீங்க கேட்கக்கூடிய பரிகார விஷயங்களுக்கு வருகிறேன். இவருடைய ஜாதகப்படி என்ன பண்ணணும்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று, சிவன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு தீபங்கள் ஏற்றி வர சொல்லுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வழிபட்டு வர சொல்லுங்கள். சிவபுராணம் படிக்க சொல்லுங்க. நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சிவபுராணத்தை படிக்க சொல்லுங்க. இவர் தொடர்ச்சியாக படித்து வருகிற போது வாழ்விலே நல்ல வெற்றியை பெறுவார். நல்ல வேலை, நல்ல திருமணம், குடும்பம் என்று அமைந்து இவர் மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம். கரூர் புத்தராஜன் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேக்குறேன். அவருடைய பெயர் அம்மா? சிவகுமார். 5/11/1989. 5/11/1989 பிறந்த நேரம்மா? மாலை 6 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி. ஓகே. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. உத்திராட நட்சத்திரம். ஓகே. மேஷ நட்சத்திரம். ஓகே. மகர ராசி. ஓகே. என்னமா கேட்கணும் அன்பு தம்பி சிவாக்காக? ஜாதகத்துலமா ராகு திசை நடக்குதுமா? இந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்ந்திருக்கு. அப்போ மனதில் வந்து மிகப்பெரிய எண்ணங்களை, விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு இருக்குமா? ஆனால் அவரால் செயல்படுத்த முடியாதபடி பல தடைகள் இருக்கு. இவர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு கால வேளை, இப்போ திங்கட்கிழமைனா காலையில் 7:30 to 9:00 சொல்கிறோம், செவ்வாய்க்கிழமைனா மத்தியானம் 3:00 to 4:30 சொல்கிறோம் பாருங்க. இந்த ராகு காலங்கள் வரக்கூடிய பொழுதெல்லாம் பைரவரை மனதாலே தியானிக்க சொல்லுங்கள். பைரவருடைய மந்திரங்களை சொல்ல சொல்லுங்க. இவருக்கு ஒரு உயர்வு, நல்ல உயர்வு வரும். இவருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2026 அமையும் அப்படின்னு இருக்கு. அதற்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படுகிறதுமா? முழுமையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. 2026 இறை அருளால் மருத்துவ ஆலோசனையின்படி நல்ல குழந்தை பாக்கி அமையுமா? வாழ்த்துக்கள் சார். நாங்க கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணா இங்க இருக்கிறவங்க போட்டி போடுறாங்க, இப்படி திரும்பினா பொறாமப்படுறாங்க, நாங்க என்னதான் சார் பண்றது? அதாவது பிசினஸ்ல வந்து போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கு, இதை தவிர்க்கணும். யாராவது பிசினஸ்ல நமக்கு, நம்ம போல பிஸ்னஸ் பண்றவங்களே நமக்கு வந்து ஒரு தடையை உண்டு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு நம்மளுடைய நிகழ்ச்சியிலேயே வந்து நம்ம வியாபார விருத்திக்காக பரிகாரங்கள்னு சொல்லியிருக்கோம். அதுல ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லி பல இடங்களிலும் பல காலமாக அந்த பரிகாரம் பின்பற்றப்படுகிறது. அதுல மிக முக்கியமாக என்ன பாத்தீங்கன்னா, இந்த வியாபார ஸ்தலங்கள்ல ஒரு கண்ணாடி டம்ளர் ஒன்று வைக்க சொல்றோம் அவங்களுடைய டேபிள்ல. அந்த டேபிள்ல கண்ணாடி டம்ளர் வைத்து அதுல தண்ணீர் நிரப்பி கையில வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு ஓம் சூலினியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லணும். பல அன்பர்கள் இதை கேட்கிறாங்க, இந்த பரிகாரம் வந்து என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓம் சூலினியே நமக, அதுதான் அந்த பரிகார மந்திரம். அதை 11 முறை சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை இந்த தண்ணீரில் போட்டுடணும். இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வரக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாமே அதை வந்து ஆகர்ஷணம் பண்ணிடும். அதை எல்லாமே உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துரும். அந்த சூலினியுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் பண்ணலாம். கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் ஊற்றி அதில் அந்த மந்திரத்தை சொல்லி எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு அது நீங்கள் வந்து ஒரு வாரம் வச்சுருக்கணும். அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த எலுமிச்சம்பழத்தை மாற்றினால் போதும். இது உங்கள் கடைக்கு வரக்கூடியவர்கள், வியாபார நிறுவனத்திற்கு வரக்கூடியவர்கள் கண்களில் படக்கூடிய இடத்துல வைக்கணும். ஆகவே தீய சக்திகளை எல்லாம் அது உறிஞ்சி உங்களை போட்டி பொறாமைகளை விலக்கி வியாபாரத்தை செழிப்பும் மகிழ்ச்சியுமாக நிலைநிறுத்தி தரும் அப்படிப்பட்ட அருமையான பரிகாரம். நாளைக்கே வெள்ளிக்கிழமை நாங்கள் எல்லாருமே நாளைக்கே அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம் சார். ஆனால் அந்த அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த எலுமிச்சப்பழத்தை எடுத்து என்ன பண்ணணும் சார்? சார், பொதுவாகவே நீங்கள் அந்த பயன்படுத்தக்கூடிய காலத்தில் தான் அந்த மந்திரத்தை சொல்கிறோம். அதற்கு பிறகு நீங்கள் அதை ஒரு பொதுவாக முன்னால் முச்சந்தியில் எரிஞ்சிருங்க, முன்னால் சந்திகளை எரிஞ்சிருங்கன்னு சொல்லுவோம். இப்போ இந்த காலகட்டத்தில் முடியலை அப்படின்னா கடல் போன்ற நீர்நிலைகளில் அது சேர்த்து விடலாம். அதுதான் அது சரியான வழிமுறையாக இருக்கும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மற்றும் லக்னம் சொல்லுங்க சங்கீதா.
ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, லக்னம் சரியா தெரியல, கும்ப லக்னம் நினைக்கிறேன். நமக்காக சொல்வாரு, சொல்லுங்க என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக. நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கடந்த ஒரு 6 வருஷமா பெருசா ஒரு வேலையில முன்னேற்றமோ இல்ல சம்பள உயர்வோ திருப்தியா இல்லன்னு சொல்லணும். சோ அதுக்கு கேக்கணும். ஓகே சங்கீதா, உங்களுக்கான தீர்வுகள் சார் கொடுக்க போறாரு, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் தெரியலே, நீங்க மீன லக்னம் நீங்க சரிங்களா? மீன லக்னம், மீன ராசி ரெண்டுமே உங்களுக்கு ஒண்ணுதான். இதுல வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கீங்க. இது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஜாதகத்துல இந்த சனி பகவானுடைய பாதிப்பு ஜாதகத்துல இருக்குமா, அதுதான் உங்களுக்கு வந்து தடையை கொண்டு வந்து கொடுக்கறது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே பக்கத்துல எங்க துர்க்கை இருக்கிறாள் என்று பாருங்கள். அந்த துர்க்கையை வந்து சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபடுங்க. சனிக்கிழமை காலையில் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் விளக்கும். இன்னொரு புறம் இப்பொழுது 7.5 சனி உங்களுக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தொடங்க போகிறது. இந்த 7.5 சனி வருவதில் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நல்லது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வேலை மாற்றம் நடக்கும். அந்த வேலை மாற்றத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். துர்க்கை உதவி செய்ய போகிறாள். வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம், நான் வந்து திருநெல்வேலி இருந்து பேசுறேன் மேடம். மருமகளுக்காக. பேரு வந்து விவேகா. விவேகா, ஓகே. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். பிறந்த டேட் 8/11/2005. 8/11/2005. பிறந்த நேரம் சார்? பிறந்த நேரம் 9:54 காலை. 9:54 AM. ஓகே. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. லக்னம் தனுசு லக்னம், மகர ராசி. ஓகே. நட்சத்திரம்? நட்சத்திரம் சரியா தெரியல மேடம். சரி பரவாயில்ல சார், சொல்வாரு. சொல்லுங்க சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மருமகளுக்காக? அவங்களுடைய அவளுடைய எஜுகேஷனை பத்தி கேட்கணும் மேடம். அங்க உயர்கல்வி எப்படி அமையும், என்ன மாதிரி படிக்க வைக்கணும்? ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கையா. சரி, அதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம். உங்க மருமகள் ஜாதகத்துல சுக்கிர பகவானுடைய அனுகூலமும் கேது பகவானுடைய அனுகூலமும் மிகச்சிறப்பாக இருக்கு. இந்த சுக்கிரன் கேதுடைய அனுகூலம் இருக்கிற போது மருத்துவ கிரகங்களின் தொடர்பு இவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருப்பதனால இவங்களுக்கு மருத்துவம் தொடர்பாக வாழ்க்கையிலே உயர்கல்விக்கு கொண்டு வருவதும் இவங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அவங்களுக்கு எதிர்பார்க்கிறபடி வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் கூடி வரும். என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஓகே சார், இப்போ வந்து நீங்க பேசும்போது சொன்னீங்க 7.5 சனி வரப்போகுது அப்படின்னு. இந்த 7.5 சனி பகவான் வரும்போது யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாம் வந்து ஜாக்பாட்டா இருக்கலாம் சொல்லுங்க சார். ரொம்ப ரொம்ப அருமையான கேள்விமா. இந்த 7.5 சனி வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விடுதலை கர்மச்சனி பிடித்து கொண்டிருந்த இந்த மேஷராசிக்காரர்களுக்கு விடுதலை. லாபத்தில் சனி வருகிறார், வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மை வந்து விடுகிறது. மிதுனராசிக்காரங்களை கேட்டீங்கன்னா, நிறைய அல்லல் பட்டுக்கிட்டு இருந்தாங்க, போதும் போதும்னு வாழ்க்கையில் தடை, அஷ்டமத்து சனி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதனால வேலை இழப்பு, குடும்பத்தில் நிம்மதி குறைவு எல்லாம். இப்போ அவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. மிதுனராசிக்காரங்களுக்கு அவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட போதுமா. அது பிறகு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சனி பகவான் நல்ல வேலை வாய்ப்பை தரப்போறாரு. கடந்த காலகட்டத்தில் வேலையில் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு, இப்போ நல்ல வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் நிம்மதி, திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கூடி வருதல் இதெல்லாம் நடக்கும். அதை போல நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது, அதனால வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வையும் நல்ல வெற்றிகளையும் அவர்கள் பெறப்போகிறார்கள். இந்த 5ஆம் இடத்து சனி அவர்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுதுமா. இதற்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு, அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி விலகிறது, அதனாலேயே வாழ்க்கையில மிகுந்த நிம்மதி, நல்ல பணப்புழக்கம், குடும்பத்தில் எல்லா சுப விஷயங்கள் எல்லாம் கூடி வரப்போகிறது. இதுல புதியதாக மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனி, அதே போல கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று வருகிற போது இவர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் நல்லா இருப்பாங்கம்மா. ஆனால் இதை மட்டுமே நம்ப வேண்டாம். அவங்க சொந்த ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா, சனிப்பெயர்ச்சி எப்படி இருந்தால் என்ன, அவருடைய வாழ்க்கை சொந்த ஜாதகத்துடைய திசாபுத்திகள் நன்றாக இருந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும்மா. மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நாவடியில இருந்து தனலட்சுமி பேசுறேங்க. தனலட்சுமி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக போறீங்க? எங்க பையனுக்காக பேசணும், கேட்கணும். டேட் ஆஃப் பர்த்மா? 93ல பிறந்தான். 5ஆம் மாசம் 5ஆம் தேதி. 5/5/93. ஓகேமா. பிறந்த நேரம்?
புதன்கிழமை காலையில 6:40 பிறந்தான். துலா ராசி சித்திரன் நட்சத்திரம் 4வது பாதம். என்னமா கேக்குறீங்க? உங்க அன்பு மகனுக்காக. அவனுக்கு சரியான வேலை அமைய மாட்டேங்குதுங்க. அவன் கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அம்மா வணக்கம்மா. சரிங்க சார். உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துலமா அரசு வேலையை தரக்கூடிய கிரகங்கள் மிகச்சிறப்பா அமைஞ்சிருக்குமா. அவர் பெரிய அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. அந்த வேலைக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு தேர்வுல வெற்றி பெறுவதற்குரிய படிப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த படிப்புல அவர் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும், பண்ண சொல்லுங்க. அவருக்கு உறுதியாக அரசு வேலை கிடைக்குமா? வாழ்த்துக்கள்மா. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் அப்படின்னு அந்த காலத்திலேயே பாடியிருக்காங்க சார். எங்க சார் தேடுறது? அதாவதுங்கம்மா, நல்ல வாழ்க்கையில பண வசதி வேணும், நல்ல பண வருமானம் வரணும்னா அது தேட வேண்டிய இடம் இருக்கு பாத்தீங்களா, சிவன் கோயில்மா. பொதுவாகவே வில்வ இலைகளினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் செல்வ செழிப்பு பெருகும். நீங்கள் மகாலட்சுமியை சொல்லும்போது கூட ஓம் வில்வ நிலையாயை நமகான்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து அந்த வில்வ இலைக்கு அப்படி ஒரு வேல்யூ, ஒரு சக்தி. அந்த வில்வ இலையை என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை செய்த இலை இருக்கு பார்த்தீங்களா, பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை மட்டுமில்லை நந்தியையும் வழிபடணும். அது என்ன காரணம்னா, நமக்கு வந்து நம்ம நல்லா உழைக்கிறோம் ஆனால் பண வருமானம் வருது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கர்ம வினைகளை நீக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நந்தி. அந்த சிவ பிரதோஷ வேலையை நந்திக்கு அர்ச்சனை இது பண்ணுறாங்க பாருங்க. நந்திக்கு வந்து முன்ஜென்ம கர்ம வினைகளை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி உண்டு. ஆகவே சிவன் கோயிலில் பிரதோஷ வேளையில் பிரதோஷ நாள் என்று நம்ம சிவனுக்கு அர்ச்சனை செய்யணும், வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்யணும். அதுதான் செல்வச் செழிப்பை குறிக்கக்கூடிய இடம். ஆகவே இந்த அந்த அர்ச்சனை செய்த அந்த வில்வ இலையை கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருநீரோடு கலந்து வைக்கிறோம். அதுதான் விஷயம். அந்த திருநீரோடு கலந்து வைத்த பிறகு தினம்தோறும் அந்த திருநீரை நெற்றியிலே பூசி வர வேண்டும். இதை தொடர்ச்சியாக செய்து வருகிற போது நல்ல செல்வ வளம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுமா, மென்மேலும் மேன்மைகள் பெருகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒளிவளர் விளக்கே போற்றி சொல்றோம் பாருங்க, அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான காலம் நமக்கு உருவாகும். அற்புதம் சார், பணத்திற்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா மனம் செம்மையாகணும், நிம்மதியா இருக்கணும்னா அதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க சார். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம்ங்கிறோம். பலருக்கு மன நிம்மதி குறைவு அப்படிங்கறது ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதற்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, பொதுவாகவே மனம் நிம்மதியாக இருப்பதற்கு விநாயக பெருமான் வழிபாடு தாமா. அந்த ஓங்கார சொரூபமாக விநாயகர் இருக்கிறார் பாத்தீங்களா, அந்த விநாயகருடைய வழிபாடு யார் உள்முகமாக விநாயகரை வேண்டுகிறார்களோ, அவரை தியானம் செய்கிறார்களோ, அவங்களுக்கெல்லாம் நல்ல மன அமைதி உண்டாகுமா. பொதுவாகவே விநாயகருடைய மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் உண்டு. ஒரு எளிமையான மந்திரம்னா ஓம் கம் கணபதையே நமகா சொல்கிறோம். இப்படி நிறைய மந்திரங்கள் இருக்குமா, அந்த மந்திரங்களை சொல்லி நம்ம வந்து மனதிற்குள்ளே உள்முகமாக அவரை தியானம் செய்கிறோம். அப்படி தியானம் செய்கிற போது உங்களுக்கு நல்ல மன அமைதி, குடும்பத்தில் நிம்மதி இதெல்லாமே உண்டாகும். அந்த நிம்மதி மனசுல வந்துருச்சுன்னா நீங்க பாக்குற விஷயங்கள் எதுலையுமே ஒரு போராட்டம் இருக்காது, நல்லபடியா இருக்கும். அற்புதமான விளக்கம் சார். தொடர்ந்து பேசும் நேரணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? விமலா, தஞ்சாவூர்ல இருந்து விமலா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். ஓகேம்மா, அவங்க டேட் ஆஃப் பர்த்? 15/11/1981. வருடம்மா? 87. 87. ஓகே. பிறந்த நேரம்? சிம்ம ராசி. விடியற்கால 5:30. 5:30 AM. சிம்ம ராசி என்ன நட்சத்திரம்மா? பூர நட்சத்திரம் துலா லக்னம். ஓகே. என்னமா கேக்குறீங்க? உங்க அன்பு மகளுக்காக. மேடம், கல்யாணம் பண்ணேன், டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2020 கல்யாணம் பண்ணோம், டைவர்ஸ் ஆயிடுச்சு மேடம். இப்ப மறுபடியும் நல்ல வரன் எதுவும் கிடைக்குங்களா? இவங்களுடைய ஜாதகம் வந்து வாழ்க்கையில நல்ல உயர்நிலைக்கு வருவாங்க, நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். திருமண விஷயம் அப்படின்னு பார்க்கிற போது 2024 செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு நல்ல முறையில திருமணம் கூடி வருமா. அருகில் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குன்னு காட்டுது. அந்த அம்மன் கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வர சொல்லுங்கள். நல்ல முன்னேற்றம் இவங்க வாழ்க்கையில் ஏற்படும். ஒரு திருமண வாழ்க்கை
அடுத்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த அம்மா கேட்ட மாதிரி நிறைய பேர் வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு சார். திருமணம் கஷ்டப்பட்டு செய்யறோம், ஆனா பாதியிலேயே திருமணம் வந்து நறுமணம் வீச மாட்டேங்குது. இதுக்கு என்ன நாங்க முக்கியமா போக்கஸ் பண்ணணும்? இது என்ன காரணம் கேட்டீங்கம்மா, திருமண பொருத்தம் பார்க்கும் போது சரியா பாக்குறது இல்லம்மா. நாம என்ன சொன்னாலும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பழைய காலகட்டத்தில் அது போதும், பத்துக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்கிற போது என்ன, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று ஒரு அடிமை வாழ்க்கை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சரியாச்சுமா? தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண் சமுதாயத்தில் நீங்க வெறும் பத்து பொருத்தம் பார்த்து பிரயோஜனம் இல்லை, கட்ட பொருத்தம் பார்க்கணும். இந்த பெண்ணுக்கு இந்த பையன் எந்த வகையில் ஒத்து வருவார், குணநலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கணும், தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்கணும், இப்படி கட்டத்திலே ஒவ்வொரு கட்டமாக எடுத்து இவர்கள் வாழ்க்கை இணைந்து வருமா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி திருமண பொருத்தத்தை தீர்க்கமாக பார்த்தாலே வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல், ஒரு விவாகரத்து இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை ஆண் பெண் இருபாலருமே நல்லபடியா வாழ முடியுமா? அற்புதம் சார், நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ தொலைபேசி வழியாகவோ ஆலோசனை பெற விரும்பினால், சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களிடம் ஆலோசனை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.